வரலாற்று ரகசியங்கள் மீடியாவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நாம் ஏன் சிவபெருமானை லிங்க ரூபத்தில் வழிபடுகிறோம்? சிவபெருமானின் லிங்க வடிவத்திற்கு என்னதான் அர்த்தம்? அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் சிவபெருமானை லிங்க ரூபத்தில் தான் வழிபடுவோம். சிவபெருமானுக்கு லிங்க ரூபம் எப்படி வந்தது என்பது புராணங்களில் எத்தனையோ கதைகள் கூறப்படுகிறது. ஆனால் அது எதுவும் உண்மையில்லை. சிவபெருமானின் லிங்கத்திற்கு இதுதான் அர்த்தம் என்று எத்தனையோ பேர் கூறியிருப்பார்கள். ஆனால் அதுவும் உண்மையில்லை என்றுதான் கூற வேண்டும். சிவபெருமானின் லிங்க ரூபத்திற்கும் அந்த லிங்க ரூபம் எப்படி வந்தது என்பதற்கும் உண்மையான காரணம் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாகும். அது ஏனென்றால் உண்மையான ஆன்மீக பாதையில் செல்பவர்கள், அவர்கள் ஆன்மீகத்தில் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்மையான ஆன்மீக குருவிடம் இருந்துதான் அந்த சிவலிங்கத்திற்கான அர்த்தத்தையும் அந்த ரூபம் வந்ததற்கான காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது சிவபெருமானின் ஆணையாகும். அதனால் அனைவராலும் அந்த லிங்கத்திற்கான அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியாது, அதே போல் தெரிந்து கொள்ளவும் கூடாது. எப்பொழுது ஒருவர் உண்மையான ஆன்மீக பாதையில் செல்பவர்கள் முறையாக ஒரு ஆன்மீக குருவிடம் இருந்துதான் அந்த லிங்கத்திற்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதையே சித்தர்களும் கூறுகிறார்கள். சிவலிங்கத்திற்கான அர்த்தத்தை சாதாரண மனிதர்கள் அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கூறப்படுகிறது. அதனால் இனியும் யாராவது சிவலிங்கத்திற்கு இதுதான் அர்த்தம் என்று கூறினார்கள் என்றால் அதை நம்பாதீர்கள். அது எதுவும் உண்மையில்லை. உண்மையான லிங்கத்திற்கான அர்த்தம் ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்பொழுதும் தெரியாது. மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதை மறக்காம நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.